ராதே கிருஷ்ணா. விடாமுயற்சி. நிஜமாவே இதுதான் நம்ம வாழ்க்கையில நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சரி, விடாமுயற்சி இருந்தால் எல்லாம் நல்லது, ரைட். அந்த விடாமுயற்சிக்கு எது ஆதாரம்? அஸ்திவாரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு 20 மாடி கட்டிடம், 100 மாடி கட்டிடம்லாம் பார்க்குறோம் அப்படின்னா நம்மெல்லாம் கட்டிடத்தை பார்த்து வியந்து போகிறோம். ஆனால் உண்மையில் கட்டிடத்தை விட விசேஷமானது அதனுடைய அஸ்திவாரம். எல்லோரும் சந்திரனை பார்த்து வியந்து போகிறோம், ஆனால் நிஜமாகவே சூரியனை பார்த்து தான் வியந்து போகணும். ஏன்னு கேட்டால் சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை வாங்கிண்டு தான் சந்திரன் பிரகாசிக்கிறதே ஒழிய சந்திரனுக்கு ஸ்வயம் பிரகாசம் அப்படின்றது கிடையாது. அந்த மாதிரி 100 மாடி கட்டிடத்தை தாங்கிறது அஸ்திவாரம் தான். கட்டடம் வெளியில் தெரியும், அஸ்திவாரம் வெளியில் தெரியாது. எல்லாரும் மரம், இலைகள், பழங்கள், பூக்கள் இதை ரசிப்போம். உண்மையாக இது எல்லாத்திற்கும் ஆதாரம் அஸ்திவாரம் மரத்தின் வேர். அது வெளியில் தெரியாது, ஆனால் வேருக்கு தான் போராட்டம் ஜாஸ்தி. பூச்சி அரிக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும், வேரை யாரும் கொண்டாடவே மாட்டார்கள். ஆனால் இந்த வேர் இல்லைன்னா மரத்தினுடைய இலைகள், கிளைகள், பழங்கள், பூக்கள், காய்கள் நாம் அனுபவிக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. வேர் பார்த்தா ஒன்றும் ரொம்ப வாவ்னு இருக்காது, அது அப்படி அங்கங்கே பிடிச்சு நிற்கிறதுக்கு எல்லா பக்கமும் ஆணி வேர், சல்லி வேர் இப்படி எல்லாம் ஓடிண்டே இருக்கும். ஆனால் அந்த வேர் தான் அழகு, அந்த வேர் தான் ரகசியம். அந்த மாதிரி விடாமுயற்சிக்கு எது வேர், எது அஸ்திவாரம், எது ஆதாரம் அப்படின்னா இடுக்கண் அழியாமை. அதாவது மனசில் அந்த உற்சாகம் அப்படியே இருக்கணும், அது மாறாமல் இருக்கணும். அதில் தான் நம்ம ஒவ்வொரு குரலாக நித்தியம் அனுபவிச்சுட்டுருக்கோம், கரெக்டாக அனுபவிச்சுட்டுருக்கோம். இந்த அதிகாரம் மட்டும்தான் முதல்லேருந்து அனுபவிச்சுட்டுருக்கோம். இன்றைக்கி 5வது திருக்குறள், அதாவது இடுக்கண் அழியாமை. அந்த அதிகாரத்தில் துன்பம் வந்தாலும் துவண்டு போகாத மனோபாவம், இதுதான் இடுக்கண் அழியாமைக்கான அர்த்தம். இடுக்கன்னா கஷ்டம். அந்த கஷ்டம் வரும் பொழுது அசந்து போகாமல், நொந்து போகாமல், மன உறுதியோடு செயல்படணும். அந்த மன உறுதி தான் விடாமுயற்சிக்கான அஸ்திவார். அது அதாவது இது 63வது அதிகாரம், அதில் 625வது திருக்குறள். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கன் படும். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கன் படும். சொல்லுவோம் சில பேர், மாத்தி 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 பிரச்சனை, ஒன்று முடிஞ்சா இன்னொன்று வருது, இன்னொன்று முடிஞ்சா இன்னொன்று வருது. ஐய சா, ஒரு மனுஷனுக்கு போராட்டமா வாழ்க்கையில போராட்டம்னா பரவாயில்ல, போராட்டமே வாழ்க்கைனா இப்படி நிறைய வசனங்கள் மனிதர்கள் நம்மளே பேசியிருக்கோம். ஏ மானுக்கு போராட்டம் இல்லையா? காற்றுல வாழக்கூடிய மானுக்கு, மரத்திற்கு போராட்டம் இல்லையா? செடிக்கு போராட்டம் இல்லையா? கொசுவுக்கு எல்லாத்தையும் விடுங்க, கொசுவுக்கு அவ்வளோ போராட்டம். நம்மளும் நெட்லான் போட்டாச்சு, குட் நைட் வச்சாச்சு, அப்புறமா இப்போ அதிலேயே எரிக்கிற மாதிரி வந்தாச்சு, கொசு பேட் அடிக்க ஆரம்பிச்சாச்சு, கொசு மருந்தடிக்க ஆரம்பிச்சாச்சு, என்னெல்லாம் உண்ட உலகத்தில் இன்றைக்கி கோடிக்கணக்கான பணம் இந்த கொசு அழிப்பில் தான் ஓடின்ருக்கு. கவர்மெண்ட் கார்பரேஷன் வந்து கொசு மருந்து அடிப்பாங்க, நாம அடிப்போம், அப்புறமா உடம்பில் வந்து ஒரு எண்ணெயை தரவிண்டா கொசு வராதுன்னு அதை பண்ணுவோம். இப்போ குழந்தைகள்லாம் விளையாட போகிறான்னா அவள் ஷர்ட்டில் ஒரு சென்ட் மாதிரி தடவிட்டோம்னா கொசு வராது. அப்புறம் அந்த கொசு வராமல் இருக்க ஒரு கொயின்னு கத்துற மாதிரி ஒரு சின்ன மிஷின், அந்த சவுண்டு கேட்டால் கொசு வராது. அப்புறம் அந்த கொசு ஈயெல்லாம் பிடிக்கிறதுக்குமே ஒரு அந்த ஒரு ஹோட்டலெல்லாம் பார்த்தோம்னா ஒன்று வச்சுருப்பான், ப்ளூ கலர் லைட், இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட் நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் பிடிச்சி அடிக்கும். இத்தனை பண்ணாலும் இந்த கொசு அது பாட்டுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்குது, அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை பண்ணிக்கொண்டு தானே இருக்குது. அப்போ இவைகள்லாம் புலம்பலை இல்லையா? அதுதான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லார்,
அடுக்கி வர அடுக்கி வச்சிருக்கான். ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி அப்பாடா ஒன்று முடிஞ்சதுன்றதுக்குள்ள அடுத்து நான் இருக்கேன் அப்படின்னு ரேஷன் கடையில் அரு வரிசை கட்டி நிற்கிற மாதிரி பிரச்சனைகள் லைனாக நின்றுட்டு இருக்கான். அப்பாடா பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்த்தாச்சு, அப்புறம் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், அப்புறம் ஸ்கூலில் நோட் புக் வாங்கணும், அப்புறம் ஸ்கூலில் குழந்தைகளை தான் பிரச்சனை பண்ணால் அதை பேசணும், அப்புறமா அதுக்கு வேன் பார்க்கணும், அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும், அது வீட்டில் இருக்க வேறு மாதிரி இருந்தது. குழந்தைகள் வளர்கிறதே ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இதோடய சேட்டைகள் அதிகமாகும். அதே பேர் சொல்வா, குருஜி குழந்தை ரொம்ப சமத்தானா சொல்ல, எல்லாம் 4 மாதம் சமத்தாக இருக்கும், 4 மாதம் கழிச்சு நீ சமத்துன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா 4 மாதம் கழிச்சு தான் அது குப்புறத்துக்கும், அப்புறம் நீஞ்ச ஆரம்பிக்கும், அப்புறம் தவழ ஆரம்பிக்கும், அப்புறம் கை கால் முளைச்சதுன்னா அம்மாவுக்கு தெரியும், அப்புறம் முடியவே இல்லை, ரொம்ப படுத்துறதுன்னுவா. ஏண்டான்னா சமாளிக்க முடியலை. எப்பொழுதெல்லாம் நாம் வந்து என்னால் முடியலன்னு சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் மன உறுதி குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மொபைல்லாம் சார்ஜ் போடுறோம், அது ஒரு 100% 90% இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கும், 80-70 ஓகே, 60-50 ஓகே, இந்த 40 வந்துட்டு மனசு பக்கு 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 பக்கு, அது 30-20 வந்துட்டு சார்ஜ் போட்டால் தேவையில்லை. அப்போ இந்த மன உறுதி பலகீனமாகும்பொழுது, பேட்டரி டவுன் ஆகும்பொழுது தான் முயற்சி பண்ணுறதுல நமக்கு ஒரு கடினமாக தோணும். இப்போ இந்த காலத்துலலாம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்க்குறதுக்கு அந்த பாடுபடுறான். அந்த காலத்துலலாம் பாட்டிமார்கள்லாம் 10-12 குழந்தைகளை பெற்றிருப்பா, அதில் பெண் குழந்தைகள்லாம் பெற்றிருப்பா, அந்த பெண் குழந்தைகள்லாம் அதுகள்லாம் ஒவ்வொன்றா வயிற்று தள்ளிண்டு வரும். ஒரு பெற்று முடித்து அவளை அழகாக புள்ள பெத்த உடம்பு அவளை பார்த்து முடித்து அனுப்புவா, அடுத்த பொண்ணு வந்து நிற்பா, இவளை பார்த்து அனுப்புவா, அடுத்து 101 சமயத்தில் 2 பொண்ணுகளும் வயிற்று வந்து நிற்பா. இவளுக்கு அவளுக்கு ஒரு மாதம் கேப்பில் இருக்கும். வீட்டில் 2 மசக்கையெல்லாம் வச்சு பார்த்துக்கணும்னா என்ன ஒரு மனோபலம் அந்த காலத்தில் இருந்திருக்கணும். அந்த காலத்தில் பெரியதாக நம்மை போல வாழ்க்கைக்கான வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இந்த மாதிரி இப்போல்லாம் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸோ இப்படி அப்படி ஃபோன் பண்ணால் உபர் ஓலா வரா மாதிரியான காலகட்டம் கிடையாது. ஆனால் அத்தனையும் சமாளித்து, அப்போல்லாம் வந்து கேஸ் அடுப்பு கூட கிடையாது, எல்லாம் விறகடுப்பு கறி அடுப்பு, அதில் அத்தனை பேருக்கும் வெந்நீரை போட்டு அதிலேயே சமையலையும் பண்ணி அத்தனை பேரும் ஒழிச்சு போட்டு பாத்திரம் தேய்ச்சி எத்தனை, ஆனால் அத்தனையும் தாண்டி அவர்கள் ஜெயிச்சார்கள். அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கண் படும். விடாமல் மேன்மேலும் துன்பங்கள் வந்தபோதும் கலங்காமல் யார் இருக்கார்களோ அவர்களை நெருங்கி வரக்கூடிய துன்பமானது துன்பப்படும். அவ்வளவுதான், இடுக்கண் இடுக்கண் படும். இவனை கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கஷ்டம் வந்தது, நான் அந்த கஷ்டம் ஐயோ இவன் நம்மளை கஷ்டப்படுத்துறான் அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டமே கஷ்டப்படுமா. யாருக்குன்னா அடுக்கி வரினும் அழிவிலான், மனசுல உற்சாகமோ உறுதியோ அழிவே இல்லாதவன். குந்தி என்ன படல அந்த பொம்பளை யோசனை பண்ணி பாருங்க, கல்யாணம் பண்ணிண்டா, கல்யாணம் பண்ணிண்டா என்ன பிரச்சனைனா பாண்டுவுக்கு தாம்பத்தியம் வச்சுண்டா சிதுபடுவான், அப்படியும் வாழறா. அதுலேயும் பாண்டு மகாராஜா ஒரு ரிஷியோ அவர் பத்னி எல்லாம் அவர் மானா இருக்கும்போதெல்லாம் வதம் பண்ணிடுறார், அதனால உனக்கு தாம்பத்தியம் வச்சுனா நீ சிதுபடுவான்னு சொல்ல வா, எல்லாம் பாண்டுகேஸ்வர் பத்ரிகாசிரமம் போகிற வழியில் இருக்கு, அங்கே இருக்கார். ஆனால் குந்தி ஜாகிரதையாக இருந்தால், ஆனால் இன்னொரு மனைவி மாத்திரி அவளை பார்த்து இவன் மயங்கிட்டான், அவளும் மயங்கி போயிட்டா, ரெண்டு பேரும் தாம்பத்தியம் வச்சுன்னுட்டா மரணம் வரப்போகுது பாண்டு மகாராஜாவுக்கு. குந்தி தேவிக்கு இருக்கிற வரத்தை வச்சுண்டு அழகாக அவள் ஒரு 3 குழந்தைகள் மாத்திரிக்கு 2 குழந்தைகள் இத்தனையும் பெற்றுக்கிறான். பெற்று முடிச்சோடனேயே பாண்டு மகாராஜா போயிடுறார். தனியாக இருக்க வேண்டாம், நீ அஸ்தினாபுரம் வந்துருன்னு பீஷ்மர் சொல்லிட்டார். வந்தாச்சு, வந்தா இங்கேயோ அவ்வளவு படாத பாடுபடுத்துகிறான் திருதராஷ்டிரனும் அவன் பிள்ளைகளும், ஒத்தாசை பண்ணுற மாதிரியே சொல்லி கூட இருந்தே கழுத்திறக்கிறார். குழந்தைகள் வளரும் பொழுதே பீமனுக்கு விஷம் கொடுக்கிறார். என்னெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் முடிஞ்ச குழந்தைகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா அதை விட பிரச்சனையாக இருக்கு, அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த பிரசனம் கொடுத்தா, கண்ணன் அதெல்லாம் அழகாக பண்ணி கொடுத்தா, சூதாட்டத்தை இத்தனையும் இழக்கிறார். அதுக்கப்புறமா வனவாசம், அதுக்கப்புறமா அஜ்ஞாதவாசம், திரௌபதியோட அவமானம் எல்லாம், இதுக்கப்புறம் யுத்தம். சரி எல்லாம் முடிஞ்சதே அப்படின்னு பார்த்தா
கண்ணன் துவாரகைக்கு கிளம்பலான்னு பார்க்கும்பொழுது அஸ்வத்தாமன் அபாண்டவீய அஸ்திரம், ஒரு பக்கம் வம்சத்தை அழிக்கும்படியா பரிசுத்தை கொலை பண்ணும்படியான அஸ்திரம், இன்னொரு பக்கம் பஞ்சபாண்டவர் அழிக்கும்படியான அஸ்திரம். இவ்வளவும் முடிச்சுட்டு கிருஷ்ண அப்பாடா இனி கஷ்டம் இல்லைன்னு கிளம்பினா குந்தி சொல்ற, விபத்த சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவத தர்ஷனம் யஸ்யாத் புனர்பவ தர்ஷனம். மாத்தி 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 கஷ்டம். இப்ப கேட்கிற இன்னும் கஷ்டத்தை கொடுறா கிருஷ்ணா, எல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணன் நினைச்சா தெய்வமே சரி இனி இவளுக்கு கஷ்டம் இல்லை நினைச்சா கஷ்டத்தை கொடுறா கிருஷ்ணா, என்ன திமிர் இருக்கணும். சத்தியமா சொல்றேன், எத்தனா ஒரு திமிர். என்னடாண்ணா தெய்வம் என் கூட இருக்கு, பார்த்துருவோமே, இவ்வளவு வருஷம் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு, கஷ்டங்களை பார்த்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கன் படும். மன உறுதி குலையாதவர்களுடைய அந்த துன்பங்கள் எல்லாம் தானே துன்பப்படும். இதுதான் முக்கியம். எத்தனை வேணா மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வரட்டும், சவாலே சமாளி, சமாளிச்சுதான் ஆகணும். நமக்கு வந்தாச்சு, நாம தான் போராடணும். நாம துவண்டு போயிட்டோம்னா வேற யாரு அந்த பிரச்சனையை சமாளிப்பார்கள்? பிரச்சனையை சமாளிச்சா தானே ஜெயிக்க முடியும், ஜெயிச்சாதானே கொண்டாட முடியும். ஃபேஸ் பண்ணுவோமே, சரி வியாதி வந்துடுதா பார்ப்போம், பிரச்சனை வந்துடுதா ஃபேஸ் பண்ணுவோம், பிள்ளைகளால் பிரச்சனையா ஃபேஸ் பண்ணுவோம், மனைவியால் பிரச்சனையா ஃபேஸ் பண்ணுவோம், அப்பா அம்மாவில் பிரச்சனையா ஃபேஸ் பண்ணுவோம், அண்ணன் தம்பியால் பிரச்சனையா ஃபேஸ் பண்ணுவோம், கூட வேலை செய்கிறனால பிரச்சனையா ஃபேஸ் பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரனால் பிரச்சனையா ஃபேஸ் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ணி வாழ பழகுவோம். என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கை நமக்கு, வேறு என்ன வேலை? ரிலாக்ஸாக எப்போ ரிலாக்ஸாக இருக்கணும்னு தோணும், பிரச்சனைகள்லாம் முடிஞ்சது தானே, பிரச்சனையே இல்லைனா ரிலாக்ஸாக இருக்காது, போர் அடிச்சிடும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய கோட்டீஸ்வரன்லாம் வெளிநாட்டில், ஆமாம் என்ன லைஃப் போர் அடிக்கிறதுன்னு சத்தியமாக செது போடுவா, தூக்கில் தூங்கிடுறா. ஆனால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதா தைரியமாக இருக்கா, தற்கொலை தீர்வும் கிடையாது, அவளால் அவளுக்கும் பிரச்சனை அடுத்த அவளுக்கும் பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறா பாருங்க. 100 வயசு பெரியவர்கள்லாம் ஏன் நமஸ்காரம் பண்ணுறோம், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறா, அனுபவத்தில் ஜெயிச்சு காட்டுறா, அவ்வளவு தானே, யாருக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஜாலியாக, வயிறு எவ்வளோ வேலை நினச்சி பாருங்கோ, காத்தால எழுந்து காப்பி குடிக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் தள்ளு 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 தள்ளிட்டு இருக்கும், நாக்குக்கு பிடிச்சிருக்கு வாய்க்கு பிடிச்சிருக்கு, மெல்லு அற உள்ள தள்ளு, அதுவும் வேலை பண்ணுறது 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 பண்ணுறது. நம்ம சொல்லுவோம் அவாகிட்ட மாட்டின், நான் படுற பாடு இருக்கு பாரு, இது வயிறு நம்மளை பார்த்து சொல்லணும், ஒரு 5 நிமிஷம் சும்மா விடுறாளா, நாம் தூங்கினா யார் ரொம்ப சந்தோஷம், நம்ம வயிறு சந்தோஷப்படும், அப்பாடா ஒரு 5 மணி நேரம் நமக்கு இருக்கிறத கிளியர் பண்ணால் போதும் சாமி, மேலே மேலே போட்டு தாக்காதுகள்னு சந்தோஷப்படும். அப்போ போராடுவோம், ஜெயிச்சு காட்டுவோம், சரியா? அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கன் இடுக்கன் படும். மன உறுதி தளராமல் இருக்கிறவர்களிடத்தில் வந்த துன்பமானது அடுக்கி லைன அடுக்கடுக்கா வந்த துன்பங்கள் தானே துன்பப்படும். கேட்கறது ஈஸி அப்படின்றா, பண்றது அதை விட ஈஸி. ஐயா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க, என்னடா அது ஒரு நாளை போல பிரச்சனைன்னா, பிரச்சனை உங்களை பிரச்சனை பண்ணும், ஐ பிரச்சனை வந்திருக்கேன் நினச்சா பிரச்சனைக்கு நீங்கள் பிரச்சனை கொடுக்கலாம், நல்லா இருக்குல்ல, பண்ணி தான் பாருங்க. ராதே கிருஷ்ணா.